Hi friends, welcome back to Kutti Live channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லாக்டவுனில் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, நல்லா சேஃபாக இருங்க. சானிடைசர் போட்டு கை நல்லா மாஸ்க் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், பட் எதுவும் நானும் சொல்லணும் இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பையனுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, 1.5 வயசு ஆகுது. ஸோ அவனோட இந்த ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 1 வீக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ. லாஸ்ட் இயர் ஜனவரி 2, 2020 பிறந்தான். நியூ இயர் அன்னைக்கு அதாவது ஜனவரி 1 பிறப்பா நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் அவன் ஜனவரி 2 மார்னிங் 9:00 பிறந்தாங்க. அந்த ஃபோட்டோ தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோங்க. அதாவது ஜனவரி 2 இவன் பிறந்தான். இவன் பிறந்து ஒரு 20 டேஸில் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜனவரி 22 வந்து நான் காலேஜுக்கு போனேன். அப்போ ஃபஸ்ட் நாள் போகும்போது இந்த ஃபோட்டோ நாங்கள் எடுத்தேங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த்துங்க. ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து வாயில் வந்து சப்பு கட்டிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு இந்த மாதிரி வாயில் நிப்பில் ஏதாவது வச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இந்த நிப்பில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 3rd மந்த்து. சும்மா நான் கை இப்படி வச்சுருந்தேன், அவனே இப்படி பிடிச்சிட்டான். சரி அதே ஒரு ஸ்னாப்பாக எடுத்தாச்சு. இது பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான்னு போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். இது பார்த்தீங்கன்னா 4th மந்த்து. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்போ எடுத்தது. இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா முகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்மளை நல்லா பார்ப்பான், போஸ் கொடுப்பான், சிரிப்பான். நம்ம சிரித்தா அவனும் சிரிப்பான். இது பார்த்தீங்கன்னா 5th மந்த்துங்க. லாஸ்ட் இயர் மே மந்த்து என் பொண்ணோட பர்த்டே அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸுங்க. இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அக்காங்க, என்னோட சைல்டுஹுட்டு ஃப்ரெண்டு இந்த அக்கா. இது அவங்களோட பையன், இது எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு. இப்படி போஸ் கொடுத்துட்ருக்கான் பாருங்கள் குட்டி பையன். பார்த்தீங்கன்னா 6th மந்த்துங்க. தடுப்பூசி போடுறதுக்காக பக்கத்துலேருந்து நான் படித்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். இந்த ஸ்கூலில் தான் நான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இதுங்க. இது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த இந்த ஃபோட்டோங்க. பார்த்தீங்கன்னா 7th மந்த்துங்க. சும்மா ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா சுற்றி ரவுண்ட் அடிப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி தலைகாணி நம்ம ரவுண்டாக வச்சிட்டோம்னா அவங்களுக்கு அடிப்படாது தலையில். இது பார்த்தீங்கன்னா 8th மந்த்து. அவனே தானே உட்கார ஆரம்பித்த ஸ்டேஜுங்க. பட் இருந்தாலும் பின்னாடி ஒரு தலைகாணி வச்சிட்டோம்னா விழுந்தாலும் தலையில் அடிபடாது. ஸோ சேஃப்டிக்கு பின்னாடி ஒரு தலைகாணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 9th மந்த்து. அப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால அவனுக்கு வந்து அங்கே கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம். இது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா 10th மந்த்துங்க. எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயில் இருக்குது, அங்கே நாங்கள் வருஷம் போவோம். அங்கே போயிருந்தபோது எடுத்த ஃபோட்டோ தான் இது. இப்போ பிரசாதம் ஊட்டும் போது எடுத்த ஃபோட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் வீட்டில் எடுத்த ஃபோட்டோங்க. இது வந்து 11th மந்தில் எடுத்த ஃபோட்டோஸுங்க. கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் நான் எடுத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோங்க. 11th மந்த்துங்கிறனால அவனுக்கு நாங்கள் முடி எடுக்கணுங்கிறனால காரில் போயிட்டு இருந்தோம் பழனிக்கு. அப்போ காருக்குள்ளே இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸுங்க இது. இது பார்த்தீங்கன்னா பழனியில் மொட்டை போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்த ஃபோட்டோங்க. இந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்க. இது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா 1st இயர் பர்த்டே, அதாவது இந்த ஜனவரி 2021 எடுத்தது. இவர் தான் என்னோடய மாமா. இந்த அப்பாவோட தங்கச்சி ஹஸ்பண்டுங்க. ஆடு வளர்ப்பு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுதான் அவரோட வீடுங்க. இது வந்து நான் கேக் கூட்டும்போது எடுத்ததுங்க. குட்டி பையனுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு அவனோட ரியாக்ஷன் பாருங்கள். இது வந்து 13 மந்த்துங்க. வேஷ்டி ஷர்ட் போட்டிருக்கான். இதை வந்து காலேஜ் அப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே போகும்போது வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் குட்டி பையனோட. இது 14th மந்த்து. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் எடுத்த ஃபோட்டோங்க, சாமி கும்பிட்டு. இது 15th மந்த்து. சும்மா ஒரு ஸ்னாப் எடுக்கலாம்னு சொல்லி வீட்டில் எடுத்ததுங்க. இது பார்த்திங்கன்னா 16th மந்த்து. அவன் விளையாடிட்டு இருந்தான் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இது பார்த்திங்கன்னா 17th மந்த்து. போஸ் கொடுத்துட்ருக்கான் பாருங்கள். இது தாங்க இந்த மந்த்து 18th மந்த்து. June 2ங்க. இந்த மந்தோடு அவனுக்கு 1.5 வயசு ஆகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய இந்த 1 அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஜேர்னி வந்து என் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணது, உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நீங்களும் உங்கள் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அந்த ஜேர்னி பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.